ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, பாறை மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். அதான் வெளியில் பார்க்க போறீங்க. நான் திருப்பூரில் இருக்கிறேன். திருப்பூர் ரூமில் வந்து இன்னைக்கு மீன் குழம்பு, இன்னைக்கு பாறை மீன் குழம்பு நான் தான் வைக்க போகிறேன். வாங்க, மீன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மீன் குழம்பு வைக்கிறது தேவையான பொருள் பார்த்துக்கலாம். இப்போ மீன் குழம்பு வைக்க போகிறேன். என்ன மீன்னா பாறை மீன் குழம்பு. பாறை மீன் எடுத்துகிட்டு வந்தேன். பாறை மீன் குழம்பு எடுத்து வச்சுருக்கேன், வறுக்க எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு புளி கரைச்சி வச்சுருக்கேண்ணா. மீன் குழம்புக்கு வந்துட்டு வாங்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்கு வாங்காய் எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் போட்டால் மீன் நல்லாயிருக்கும், அதுக்காக சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பழம் என் தேவையான பொருள் தான். அடுத்து நம்ம தாளிச்சிக்கலாம் போடாமல். சட்டியில் காஞ்சிட்டு போ, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்ன என்ன எல்லாம் காஞ்சிட்டு நம்ம வெந்தயம் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்தயம் வந்து எண்ணெயில் வந்து நல்லா பொன்னரமாக சவந்தர மிக்கலாம் வச்சுக்கோங்க. கரெக்டாக பதமாக வச்சுக்கோங்க. காந்தியம் கூடாது, வேகமாக இருக்கக்கூடாது. இப்போ டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. மீன் குழம்புக்கு பெரும்பாலும் சின்ன வெங்காயம் சேர்த்து தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சவரட்டு வெங்காயம், அடுத்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். போ தக்காளி சேர்த்துக்கலாம். போ தக்காளி போட்ட பிறகு நம்ம உப்பு மஞ்சள் சேர்த்தா சீக்கிரம் வேலை வேகும், நல்லா வதங்கி வரும். நல்லா மீன் இன்னைக்கு வெங்காயம் நல்லா வதங்கினாதான் குழம்பு டேஸ்ட் கிடைக்கும். வெங்காயம் தகவலாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதில் புளிஞ்சதை சேர்த்துக்கலாம். போ இப்போ வந்துட்டு புளிஞ்சதை சேர்த்தாச்சு. இப்போ இப்போ தேவையான அளவுக்கு நம்ம குழம்பு நல்லா தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு தூள் கடையில் தான் வாங்குகிறோம். இப்போ மீன் ஒன்று தாஞ்சு ஊற்றாச்சு. இப்போ இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ கொதிக்கட்டும், கொஞ்சம் தான் பங்கா போடலாம். பங்கா போட்டு மீன் போடலாம். அப்புறம் இப்போ மூடி வச்சுக்கலாம், மீன் குழம்பு கொதிக்கட்டும். மீன் குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்ச பிறகு மீன் போட்டால் தான் நல்லாயிருக்கும். மீன் குழம்பு நல்லா கொதிஞ்சிட்டு இப்போ மீன் சேர்த்துக்கலாம். நல்லா மீன் குழம்பு நல்லா கொதிச்ச பிறகு மீன் போட்டால் தான் சாந்தவரெலாம் நல்லா இருக்காது, நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போது இங்கிட்டு இப்போ தான் உலை வச்சுருக்கோம். நாங்கள் உலை காயிட்டு அரைச்சி போடணும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது, மீன் எல்லாம் வந்துட்டு. இப்போ நம்ம பார்த்தா மாங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ மீன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ
கொதியுது, நல்லா வாசமாக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கு, சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி மீன் வாங்கினீங்கன்னா இதுமாதிரி சின்ன வெங்காயம் நல்லா தக்காளி நல்லா போட்டு நல்லா குழம்பு வச்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள், பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்.